நீலகிரி மாவட்டம் உதகை பொதுமக்கள் சிரமப்படாமல் பயன்படுத்துவதற்குத்தான் சிற்றூந்துகள் இயக்க அரசு அனுமதி அளித்துள்ளது சிற்றூந்துகள் அனுமதி பெற்ற வாகன வழித்தடங்களில் இயக்க வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மேற்பார்வை செய்து அந்தந்த வழித்தடங்களில் இயக்க அனுமதி அளித்துள்ளனர் ஆரம்ப காலங்களில் வழித்தடங்களில் சரியாக இயங்கி வந்த சிற்றுந்துகள் சில மாதங்களாக சரியாக இயக்கப்படுவது இல்லை உதாரணமாக ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அரசு மருத்துவமனை செல்லும் வழியாக எந்த வாகனங்களும் சிற்றுந்தும் வருவதில்லை இதனால் நோயாளிகள் பயணிப்பதற்கு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் மேலும் தலைக்குந்தாவிலிருந்து காந்திநகர் மற்றும் அழகர்மலை செல்லும் வழித்தடங்களிலும் வாகனங்கள் இயக்குவதில்லை தலைக்குந்தாவிலிருந்து அழகர் மலை செல்வதற்கான ஜீப் கட்டணம் ரூபாய் நூறு செலுத்துகிறார்கள் அதனால் அந்த ஊர் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் சேரிங்ராஸ் சாலை வழியாக இயக்கப்படும் அனுமதி பெற்ற சிற்றூந்து வாகனங்கள் அந்த வழியாகவே இயங்க வேண்டும் அனுமதி பெறாத மற்ற வாகனங்கள் சிற்றூந்துகள் விடுவதால் பேருந்து நிலையத்திலிருந்து கிராமத்திற்கு செல்லும் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இதை உடனடியாக வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு பொதுமக்கள் சிரமமின்றி பயணித்திட வழிவகுக்குமாறு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்